அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரூப்பில் இந்த மந்தோட டார்கெட் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாகவே நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். நியூ நண்பர் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட சேனல்லையும் மார்னிங்கே ட்ரெண்டை பற்றி நம்ம தெளிவாகவே சொல்லியிருந்தோம். அந்த நம்ம சொல்கிற லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணி புக் பண்ணுங்கள். இல்லை சார், அதுக்கு முன்னாடி என்ட்ரி எடுக்கலாமானா தாராளமாக எடுக்கலாம். மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடணும், சரிங்களா? அதே மாதிரி கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் எந்த ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி. இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு நம்ம என்ன சார் சொல்லியிருந்தோம், 6450 மேலே நம்ம பிரேக் அவுட்டில் ஒரு பை சான்ஸும் சொல்லியிருக்கோம். அதுதான் ட்ரெண்டு. அதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப 400 பாயிண்ட் வரைக்கும், அப்போ 6800 வரைக்கும் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 6275 கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப 5900, இதுதான் நம்மளோட இந்த மந்தோட டார்கெட்டு. சரி, அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 5 மினிட்ஸில் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ பை சிம்பிள் 6417 பை பண்ணியாச்சு. இப்போ குரூப்லேயே நம்ம கொடுத்தாச்சு. இப்போ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3000 மட்டும் நம்ம ரிஸ்க் வச்சுக்கலாம், சரிங்களா? வெயிட் பண்ணி நம்ம புக் பண்ணுவோம், சரிங்களா? நம்ம ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 450 மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப டார்கெட் 1 டார்கெட் 2 இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட்டில் நீங்கள் வெளியில் வரணும்னா வெளியில் வரலாம். இல்லை சார், வெயிட் பண்ணி புக் பண்ணுறதுனாலும் தாராளமாக வெயிட் பண்ணலாம். ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு கூடாயில் பொறுத்தளவுக்கு பைக்கு மட்டுமே ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம், சரி, வெயிட் பண்ணுவோம். ஒருவேளை செல் சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 6285 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் செல் சான்ஸ், அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு பைக்கு மட்டுமே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். செல்லிங்க்கு கொஞ்சம் வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான், சரிங்களா? இப்போ 15 மினிட்ஸ் பிரகாரம் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டு ஒரு 2 டேஸாகவே நம்ம பையில் தான் இருக்குது. நம்ம பைக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம், சரிங்களா? இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு மேலே சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 233க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம வந்து பைன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நார்மலாக எங்கேருந்து பை சான்ஸ் எடுத்துருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 221லேருந்தே நம்ம எடுத்துருக்கணும். பட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்காக மார்க்கெட் இறங்கி மீண்டும் பைக்கு தான் மாறு முடிஞ்சு செல்லுக்கு வாய்ப்புகள் இல்லை. 207க்கு கீழே பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் நம்ம பைக்கு மட்டுமே ஒரு வாய்ப்பு. 207 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மீண்டும் ஒரு செல் சான்ஸாக நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ அது வரைக்கும் நம்ம பையில் இருக்கிறது நல்ல ஒரு விஷயம் தான். வெயிட் பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுங்க. 233 பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஒருவேளை கீழே இறங்கி 220 வரைக்கும் வந்துட்டு மீண்டும் ரிவர்ஸ் ஆச்சுன்னா நீங்கள் பை சான்ஸாக எடுத்துக்கலாம், சரிங்களா? அப்போ என்ஜியை பொறுத்தளவுக்கு பைக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி. இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன சார் சொல்லியிருக்கோம்னா, ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு செல் ட்ரெண்டு அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் முன் வைக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு கண்டிஷன் வந்து செல்லில் தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 மினிட்ஸில் வந்து பை என்ட்ரி நம்மளுக்கு கிடச்சிருந்தாலுமே ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு செல்லுலாக இருக்குது. மந்த்லி வீக்லி எல்லாத்துக்குமே கம்பேர் பண்ணுறப்ப செல்லுக்கு ஒரு வாய்ப்பு. அப்போ எதுக்கு கீழே சார் செல் பண்ணலாம் அப்படின்னா 17400 கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப நீங்கள் ஒரு செல் சான்ஸாக எடுத்துக்கலாம், சரிங்களா? இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல் சான்ஸ், 400 பாயிண்ட் வரைக்கும் நம்மளோட டார்கெட் அச்சீவ் ஆச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பை என்ட்ரி கிடைச்சாலுமே இந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மீடியம் தான் இருக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான பை இல்லை, சரிங்களா? ஏன்னா ட்ரெண்டு வந்து செல்லில் இருக்குது, செல்லுக்கு செல்லு தான் ப்ரிஃபரன்ஸ். சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். இப்போ எதுக்கு கீழே சார் செல் பண்ணலாம்னா 17400 கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப ட்ரெண்டு வந்து ஸ்ட்ராங் ஆகிரும். 400 பாயிண்ட் நமக்கு டார்கெட் இருக்குது. அது என்னன்றதை நம்ம 5 PM ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ஃபுல்லாகவே நம்ம தெளிவாக சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 41000 மேலே பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே பைக்கு ஒரு வாய்ப்பு நம்ம சொல்லியிருக்கோம், சரிங்களா? அதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன என்ட்ரி எடுக்கலாமா சார்னா தாராளமாக எடுக்கலாம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 5 மினிட்ஸை வச்சு நம்ம என்ட்ரி இன்றைக்கி என்ன என்ட்ரி கொடுத்துருக்கோம், 40600 மேலே ஒரு பை சான்ஸ் கிடச்சிருந்தாலுமே நம்ம வந்து என்ட்ரி எடுக்க சொல்லலை, சரிங்களா? ஏன்னா ரிஸ்க் ட்ரேடிங், விருப்பப்பட்டால் மினிமம் ரிஸ்க் வச்சு நீங்கள் மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடணும். 41000 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் அன்லிமிட்டட் டார்கெட், வெயிட் பண்ணி நம்ம புக் பண்ணலாம். அப்போ இன்றைக்கி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 41000 மேலே செல் அப்படின்னா 40400 கீழே செல்லுக்கு பிரேக் அவுட்டு. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 17400 கீழே மட்டுமே செல்லுக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸு. பைக்கு வந்து பார்த்திங்கன்னா 17800 மேலே. இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6450 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் வெயிட் பண்ணி புக் பண்ணலாம். 6300 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு செல் சான்ஸு. நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு பைக்கு மட்டுமே ஒரு வாய்ப்பு. 232 மேலே போச்சு அப்படின்னா தாராளமாக பை சான்ஸ் எடுத்துக்கலாம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். இது இந்த மந்த் ஆரம்பம் ரொம்ப முக்கியம், டெக்னிக்கல் ரொம்ப முக்கியம். நியூ நண்பர் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை நம்ம MT4 சார்ட் உங்களுக்கு சிக்னல்ஸ் நம்ம ஆட்டோ பை சிக்னல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், தேவைப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார், நம்ம சேனலில் பார்த்தே பண்ணுறதுனாலும் இன்னும் சந்தோஷம் தான். கம்பல்சரி இந்த ட்ரேட் பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள்.